டிவியில் கீபோர்ட் கத்துக்கலாம் வாங்க. அன்பார்ந்த நேர்களே, டிவியின் மூலம் கீபோர்ட் கற்றுக்கொள்ளலாம் வாங்க என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். வாட்ஸ்அப், ஜூம், ஸ்கைப், ஐஎம்ஓ இது போன்ற ஆப்ஸ் மூலமாக கிளாஸஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9003915228 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அந்த நம்பர் உங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட்டிலிருந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை சாங் எழுதி வச்சுருப்பீங்க அப்படின்னா மிக குறைந்த விலையிலிருந்தே நாங்கள் அதுக்கு மியூசிக் ரெடி பண்ணி தந்து கொண்டிருக்கிறோம். அதற்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற 9003915228 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். கீபோர்ட் கற்றுக்கொள்ளலாம் வாங்க என்ற புத்தகம் காலியாகிவிட்டது. அதனுடைய PDF ஃபைல் இருக்கிறது, அது வேண்டும் என்று சொன்னால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். அன்பார்ந்த நேயர்களே, லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அல்லேலூயா கர்த்தரே என்ற பாடலுக்கான லீட்ஸ் எப்படி வாசிப்பது என்று நாம் பார்த்தோம். இன்று நாம் ஏ மேஜர் ரிலேட்டிவ்ஸ் எப்படி வாசிக்க வேண்டும் என்று முதலாவது பார்க்க போகிறோம். அடுத்ததாக அல்லேலூயா கர்த்தரே என்ற பாடலை பாடிக்கொண்டே ஏ மேஜர் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ளே பண்ணணும் அப்படிங்கிற இந்த ரெண்டு இதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாமா. ஏ மேஜர் கார்ட்ஸை எப்படி நம்ம வாசிக்க போகிறோம் அப்படின்னா 4x4 அப்படிங்கிற டைம் சிக்னேச்சரில் ப்ளே பண்ண போகிறோம். 4x4 டைம் சிக்னேச்சர் ஆல்ரெடி நான் டீச் பண்ணியிருக்கிறேன். என்னோடய முந்தின வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஜி மேஜர் ரிலேட்டிவ்ஸை ஆல்ரெடி நான் வாசிச்சிருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் 4x4 டைம் சிக்னேச்சர் எப்படி ப்ளே பண்ணுங்கிறத கற்றுக்கோங்க. அண்ட் இப்போ நான் ஏ மேஜர் ரிலேட்டிவ்ஸ் ஏ மேஜர் டி மேஜர் இ மேஜரை எப்படி வாசிக்கணுங்கிறத ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ மேஜர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததா டி மேஜர். அடுத்ததா இ மேஜர். முதலாவதாக ஏ மேஜர் வாசிச்சுக்கோங்க, அடுத்து டி மேஜர், அடுத்து இ மேஜர் தனித்தனியாக வாசிச்சுக்கோங்க. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படின்னா மூணு கார்டையும் கண்டினியூஸாக ப்ளே பண்ணணும். எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இல்லாமல் நீங்கள் ப்ளே பண்ணணும். ஓகேங்களா. இது போல் கற்றுக்கோங்க. வெரி குட், சூப்பராக நீங்கள் படிச்சிருக்கீங்க. அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அல்லேலூயா கர்த்தரே அப்படிங்கிற பாட்டை பாடிட்டே இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ளே பண்ண போகிறோம். ஓகேங்களா, பார்க்கலாமா. அல்லேலூயா, அது வரைக்கும் ஏ மேஜர் நம்ம ப்ளே பண்ணோம். கர்த்தரையே அப்படின்னு வரும்போது டி மேஜர். அது வரைக்கும் டி மேஜர் கண்டினியூஸாக ப்ளே பண்ணணும். கல் துதியும் கல்னு வரும்போது ஏ மேஜர் ப்ளே பண்ணணும். திரும்ப வாசிச்சு காமிக்கிறேன். அவர் நடத்தும் அப்படிங்கிற பிளேஸில் ஏ மேஜர் நம்ம ப்ளே பண்ணணும். செயல்கள் எல்லாம்ல இ மேஜர் ப்ளே பண்ணணும். பார்த்தோரே அப்படின்னு வர இடத்துல டி மேஜர் ப்ளே பண்ணணும். பார்த்தோரே துதியும் வரைக்கும் டி மேஜர் ப்ளே பண்ணணும். கல்னு வரும்போது ஏ மேஜர் ப்ளே பண்ணணும். அடுத்ததாக ராஜாதி ராஜனாம் ஏசு ராஜன் வரைக்கும் ஏ மேஜர் தான் ப்ளே பண்ணணும். ராஜாதி ராஜனாம் ஏசு ராஜன்.
பூமியில் ஆட்சி செய்வார் அப்படிங்கிற வரைக்கும் டி மேஜர். பூமியில் ஆட்சி செய், பூமியில் ஆட்சி செய் வரைக்கும் டி மேஜர். பார்ல ஏ மேஜர். முதலாவதாக அல்லேலூயா, இதுல டி மேஜர். அடுத்து அல்லேலூயா, அதுல இ மேஜர். அண்ட் தேவனை, தேவனை துதியும் வரைக்கும் டி மேஜர். தேவனை துதியும் கல்ல ஏ மேஜர் ப்ளே பண்ணி முடிக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் எப்படி வாசிக்கிறதுங்கிறத நான் வாசிச்சு காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வாசிங்க, ஓகேங்களா? வாசிக்க வேண்டும். அன்பார்ந்த நேர்களே, ஏ மேஜர் ரிலேட்டிவ்ஸை 4x4 டைம் சிக்னேச்சரில் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அல்லேலூயா கர்த்தரையே என்ற பாடலை பாடிக்கொண்டே கார்ட்ஸோடு எப்படி வாசிப்பது என்பதை பார்க்க போகிறோம். அன்பார்ந்த நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெர்சி மியூசிக் இன்ஸ்டிடியூட் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.